எச்சரிக்கை. தன் மனைவியை சில விஷயங்களுக்காக அடிக்கடி கடிந்து கொள்வதால் அந்த மனைவி கணவனிடம் கேட்டாள், எங்க என்னை இவ்வளவு கண்டிப்புடன் நடத்துறீங்களே, என்ன கொஞ்சம் சுதந்திரமாக விடலாமே. ஆனால் அதை கணவன் சற்று கஷ்டமாகவே உணர்ந்தார். இதை இவளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பது என யோசித்தார். ஒரு நாள் மனைவி அந்த கணவரிடம், ஏங்க நான் பட்டம் விட்டு விளையாடப் போகிறேன், நீங்களும் வாங்களேன் என அழைத்துக் கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றாள். பட்டத்தை நூலில் கட்டி பறக்க விட்டு மகிழ்ந்தாள். இவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் கணவன் கேட்டார், இந்த பட்டம் மேல பறக்க பறக்க அழகாயிருக்குது, ஆனா அதன் விருப்பம் போல பறக்க முடியவில்லையே, அதற்கு தடையாயிருப்பது என்னம்மா என கேட்டார். மனைவி சட்டென பதில் சொன்னாள், இந்த நூல் தாங்க அதை இஷ்டத்துக்கு பறக்க விடாம கட்டி வைத்திருக்குது. அப்படியா என கேட்டுவிட்டு அந்த நூலை உடனே அறுத்து விட்டார் கணவர். பட்டமும் தன் இஷ்டப்படி பறந்து சற்று நேரத்தில் சின்னா பின்னமாகி கிழிந்து காகிதமாய் கீழே விழுந்தது. கணவன் சொன்னார், இந்த பட்டத்தை தன் இஷ்டப்படி பறக்க விடாமல் தடுக்கவில்லை, நேரான வழியில் இந்த பட்டம் பறந்து உயரங்களை அடைய இந்த நூல் உதவியாக இருந்தது. இதேபோல்தான் உன் கணவனாகிய நானும் ஒரு நூல் தான், நீதான் அந்த பட்டம். நீ என்னுடைய நல்லுபதேசங்களை கேட்டு அதன்படி நடப்பாயெனில் என் பாதுகாப்புடன் உயரப் பறக்கலாம். உன் இஷ்டப்படி வாழ நினைத்தால் இதோ இந்த பட்டம் கிழிந்து காகிதமானது போல் உன் வாழ்க்கையும் சின்னா பின்னமாகி சீரழிந்துவிடும். இப்போது புரிந்திருப்பாய் நான் உன்னை ஏன் கண்டித்தேன் என்று. நூலாகி என்னை அறுத்து விடாதே எனச் சொல்லும் போதே மனைவி தன் கணவனை கட்டி அணைத்துக் கொண்டாள். அன்பான மனைவிகளே, உங்களுக்கு இனிமையாக தோன்றுகின்ற விஷயங்கள் ஏராளம் இருக்கலாம், ஆனால் அவற்றின் முடிவுகள் மோசமானது. எனவே கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், இனிமையான வாழ்க்கை உங்களை வரவேற்கும். கணவனின் அன்பும் கண்டிப்பும் சரியாக இருந்தால் மனைவியின் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும்.